நண்பர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். நம்ம நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது இதில் பேசணும்னு சொன்னது சரின்னு சொன்னேன். நான் மாணவர்கள்னு சொன்ன உடனே சரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று சாயந்தரம் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, இன்றைக்கி காலையில் வந்து போஸ்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, அதில் வேறு ஒரு தலைப்பு இருந்தது. சரி, அதனால் என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு தோணுதை எழுதி அனுப்புகிறாங்க போட்டிருக்கு, நமக்கு தோணுதை பேசிக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறேன். இப்போ தம்பி வரவேற்புறையில் சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு, அப்புறம் இப்போ கூடிய பொருளாதார மாற்றங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள், அப்புறம் இவங்க செய்யக்கூடிய அட்டகாசங்கள், இதை பற்றி ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி நான் பேசுகிறேன். நான் என்ன நினச்சேன் கேட்டிங்கனாக்கா, சும்மா அந்த ஒரு கிளாஸ் லெக்சர் மாதிரி நான் பாட்டில் பேசிட்டு போகிறது, நீ என்ன அப்புறம் முடிஞ்சோடனே கைத்தட்டி எந்திரிச்சு போகிறதுங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நான் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேள்விகளும் பதில்களுமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீதி நேரத்தை செலவிடலாம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள்லாம் வந்து இப்போ மற்ற கூட்டங்களை நான் பேசுகிற மாதிரி கிடையாது, நீங்கள்லாம் பல்கலைக்கழகங்களில் வெவ்வேறு படிப்புகளை படிச்சுக்கிட்டு இருக்கோங்க, அதனால் அந்த மாடல், அந்த இன்ட்ராக்டிவ் மாடல்னு சொல்கிறோம்ல, அது இருந்ததுன்னா இன்னும் அது சிறப்பாக இருக்கும், அது ரெண்டு பேருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எனக்கு வயசு 57-58 ஆகிடுச்சு, என்னுடைய எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து சமுதாயத்தில் வெவ்வேறு இதுலேருந்து வரீங்க. இப்போ நான்லாம் சென்னையில் வந்து 20-30 வருஷம் ஆகிடுச்சு, சமுதாயத்துக்கு எனக்கு தொடர்புகள்லாம் ரொம்ப குறைச்சி தான், இப்போ வேறு ஒரு மட்டத்தில் தானே தொடர்புகள்லாம் இருந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த பாப்புலர் பர்செப்ஷன், நீங்கள் வந்து மற்ற மாணவர்களோட சக மாணவர்களோட விவாதிப்பீங்க, அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கிறவங்களோட விவாதிப்பீங்க, இதை பற்றி பேச்சுகள் வரும், அது சம்மந்தமாக நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகள் என்ன, அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தம்பி வந்து அறிமுக உரையில் சொல்லும்பொழுது இந்த மாதிரி நான் வந்து இதை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு, நான் வந்து முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய டிகிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். என்ன டிகிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய பிஹெச்டி வந்து இஸ் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், பேர் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பேசிக் டிகிரி மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்ங்கிறதுனால பிஹெச்டியும் அதில் தான் கொடுப்போன்ட்டு. ஆனால் ரொம்ப வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஹெச்டி இன் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ப்ராக்கெட்டில் வில்லேஜ் ஸ்டடீஸ்ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா வில்லேஜ் ஸ்டடீஸுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னா, இதெல்லாம் நம்ம இது என்னது நம்ம பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள், சட்டத்திட்டத்தினால அது மாதிரி டிகிரி வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒரு 30 வருஷமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாய பொருளாதார மாற்றங்கள், அதை பற்றி அதை தமிழ் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி ஆய்வுகள் நிறையா பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் மற்ற ஆய்வுகள் அது மாதிரி ஒரு ஏறத்தாழ ஒரு 60-70 ஆய்வுகள் 30 வருஷத்தில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி போய் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்துக்கிறது, அதன் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரவாயில்ல, பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கிறதுனால இப்போ நீங்களே கூப்பிட்றீங்க, என்ன இது வந்து பேசுங்க அப்படின்ட்டு. சம்மந்தம் இல்லாத டாப்பிக்லாம் பேச மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் நின்றுருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நான் வந்து இப்போ இந்த டாபிக் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இது வந்து நான் இதில் ஒர்க் பண்ணது கிடையாது, இதை பற்றி ஆராய்ச்சிலாம் பண்ணது கிடையாது, இதை பற்றி ஏதோ கொஞ்சம் படித்து வச்சுருப்பேன், அந்த படித்து நான் என்ன படித்தேங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற பாலிட்டிக்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு கலந்து கட்டி ஒரு உங்களுக்கு உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி சொன்னாங்க வந்து இது ரிசர்வேஷன் சொல்கிறது வந்து சரியான வார்த்தை கிடையாது, அது வந்து ஒரு யார் வந்து இந்த சமுதாயம் இப்போ கட்டி எழுப்பினாங்களோ, யாருக்கு பிரயோஜனம் வரணும்னு அவங்க பண்ணாங்களோ அவங்களுக்கு உண்டானது தான் அது, நமக்கு உண்டானது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எல்லாம் சோஷியாலஜி படித்தவங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் தெரியும் எப்படின்னா, நம்ம இந்திய சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படினு நமக்கு தெரியாது. இப்போ சொல்கிறது வந்து இது 10 வருஷம் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு புத்தர் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு எதிரான கிளந்து எழுந்த ஒரு முதல் ஆளுமை நமக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் வந்து இதை இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு போராட்டங்களை நடத்தி வெவ்வேறு மாற்றுகளை முன் வச்சு இயங்கியிருக்காங்க. இப்போ அது வந்து பணி இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெற்றி பெற மாதிரி இருக்கும், உடனே மறுபடியும் அதில் பெரிய தோல்வி வரும், மறுபடியும் அது அவங்களுக்கும் நமக்குமான போராட்டங்களும் ஸ்ட்ரகிளும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அது ஒரு தனி கதை. இப்போது அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடு வந்து இப்போ வெள்ளக்காரன் வர்றான், வெள்ளக்காரன்கிட்ட வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலனியாக இருக்கிறோம். அவர் விடுதலை கிடைக்குது 1947. விடுதலை கிடைக்கும் பொழுது இந்திய சமுதாயம், இந்திய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஒன்றியான்னு ஒன்று முதல்ல தீர்மானிச்சிடறோம். அப்படின்னா தனித்தனி மாநிலங்களாக இருக்கலாம்,
ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒன்றியம்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறத முடிவாயிடுச்சு. அப்புறம் நாடாளுமன்றம் ஒன்று இருக்கும், சட்டமன்றம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இயங்கிறதுக்கும் நிர்வாக ரீதியாக சட்டத்திட்டங்களை வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சாசனம் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு போகிறாங்க. அப்போ இந்த குடியரசு, இந்திய குடியரசுன்னு சொல்லிட்டோம்னா இந்திய குடியரசுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, நம்ம ரொம்ப ஏற்றத்தாழ்வு சமுதாய ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிற சமுதாயம் நம்மளது. மேல் ஜாதிக்காரன் அடுத்த ஜாதிக்காரன் அடுத்த ஜாதிக்காரன் அடுத்த ஜாதிக்காரன், ஆக்சுவலாக அது வந்து ஜாதி கிடையாது, வர்ணம் இல்லையா, வர்ணத்துக்குள்ளே இருக்கிறதுலாம் தான் ஜாதி. நாலு வர்ணங்கள் இருக்குது, நாலு வர்ணத்தில் இல்லாதவங்க அவர்ணர்கள். என்ன இப்போ நம்ம இப்போ தலித்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களாம் என்னத்தில் வருவாங்கன்னா அவர்ணர்கள், அவங்களுக்கு வர்ணமே கிடையாது. இந்த நாலு, அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அவங்க நாலு பேர் தான் அந்த வர்ணத்துக்குள்ளே வருவாங்க. இந்த வர்ணத்துக்குள்ளே வராதவங்களாம் அவர்ணர்கள் ஆப்பட்டுருங்க முன்னாடி அவங்க அது மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி இது டிஃபைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன், யார் ரொம்ப வந்து என்னது தூய்மையாக இருக்கிறார்களோ, தூய்மைனா என்ன தூய்மை அப்படின்னாக்க வெறும் உடல் ரீதியாக மட்டும் இல்லை, அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் அதை கற்பித்து அவங்கள தான் உருவாக்குறாங்க. அப்போது பிராமணர்கள் வந்து ரொம்ப தூய்மையானவர்கள், அதனால் அவங்க வந்து மேலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்தை கவனிக்கக்கூடிய சத்திரியர்கள், அதுக்கடுத்தது வியாபாரம் பண்ணுற வைசிரியர்கள், அதுக்கப்புறம் வேளாண் தொழில் அது தொடர்பான தொழில்களை பார்த்துட்டு இருக்கிற சூத்திரர்கள். அது மட்டும் இல்லை, இந்த மூணு மேலே இருக்க மூணு வருணத்துக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களாம் யார், சூத்திரர்கள். அதுக்கு பிறகு கடைசியில் வந்து அவர்ணர்கள். இப்படி இருக்கல, இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் யாருக்கு என்னென்ன டியூட்டி, யார் யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் யாருக்கு என்னென்ன ஷேர் அப்படிங்கிறத கோடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அது காலத்துக்கான கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே தவிர பிரமாதமாக ஒன்றும் மாறிடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமுதாய இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, விடுதலை கிடைக்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா, இந்த சமுதாய அமைப்புகளை நம்ம இயங்கக்கூடாது, நம்ம புதிய சமுதாயத்தை கட்டி அமைக்க போகிறோம், கட்டி எழுப்ப போகிறோம். அந்த புதிய சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அப்புறம் மூணாவது என்ன, லிபர்ட்டி. இது மூணு இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதான் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன், நம்மளுடைய குடியாட்சி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகுது, அதை நோக்கி நம்ம போகிறோம், நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. எப்போ இருக்கிற மாதிரி இப்போ அந்த 1950 எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இருக்க போகிறதில்ல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல டிக்ளேர் பண்ணுவோம் என்னென்ட்டு, நம்ம இந்தியர்கள் யாரையும் மதத்தின் பேராலேயோ, ஜாதியின் பேராலேயோ, இனத்தின் பேராலேயோ, மொழியின் பேராலேயோ, பாலின் பேராலேயோ நம்ம என்னப்படுத்தி பார்க்கக்கூடாது, வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, அது சொல்லியாச்சு. அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய இலக்கு, நம்மளுடைய இலக்கு, நம்ம எல்லோரும் அதை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் என்ன இப்போ போய் பார்த்தோம்னா அங்கே எப்படி இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். என்ன அந்த கான்ஸ்டிடியூன் அசம்பிளியில் இருந்தாங்கள்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எல்லோரும் சமம் கிடையாது, நம்ம சமமாக நடத்தப்படலை, ஆண்டாண்டு காலமாக சமமாக நடத்தப்படலை, அதிகாரம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த புதிய குடியரசுன்னு ஒன்று அமைக்கும்பொழுது அந்த குடியரசு என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போது இந்த குடியரசுக்கு ஒரு அதிகாரம் வரும்ல, அந்த அதிகாரத்தில் என்ன வேணும், எல்லாருக்கையும் எல்லாருக்கும் அதில் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுதான் தம்பி சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், எல்லாருக்கும் அதில் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரியான மக்களாட்சியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது மக்களாட்சியாக இருக்க முடியாது. அப்போது எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைக்கும்போது என்ன, இப்போ பெரியார் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி ஆட்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே விட்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளக்காரை இதை அப்படியே விட்டுட்டு போனோன்னா, இது வந்து ஜனநாயகங்கிற பேரில் மறுபடியும் மேல் ஜாதிகளினுடைய ஆதிக்கத்தில் மட்டும்தான் இது போய் நிற்கும், அதிகாரம் ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்கும். ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த புதிய அமைப்பில் எந்த விதமான அதிகாரத்தில் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்காது, பிரதிநிதித்துவம் இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக தெரியுது. அப்போ தொடர்ந்து இவங்க குரல் கொடுத்துட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கெல்லாம் அதில் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். சரி, இப்போது அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ணாசிரம தர்மத்தின்படி அனீக்குவல் எல்லாரும் இல்லையா, மேலே இருக்கிறத பார்ப்பனர்கள், அடுத்திருக்கிறேன் இப்படி நாலு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது. அம்பேத்கர் தான் சொல்கிறது என்ன சொன்னால், அம்பேத்கருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு இது இருக்குல்ல, என்னது, இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்னு எல்லாரும் சொன்னபோது, இது டிவிஷன் ஆஃப் லேபர் கிடையாது, இது டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ்னு சொன்னார். அதாவது ஒரு தொழிலை செய்யக்கூடிய பல ஜாதிக்காரர்கள் இருந்தாலும் அந்த தொழில்வாதியாக நீங்கள் பிரிக்க முடியாது. அப்போ அதுக்குள்ளே ஜாதி வந்து பிரியும் மறுபடியும். இப்போ எல்லோரும் அக்ரிகல்ச்சர் லேபர்னு வச்சுங்க, எல்லோரும் சமமாகிட முடியாது, அதுக்குள்ளே ஜாதி வருது. இப்போ வன்னியர் இருக்காங்க, அவங்களும் அக்ரிகல்ச்சர் லேபர், தலித்து அக்ரிகல்ச்சர் லேபர் அப்படின்னு சொன்னோம்னா, ரெண்டு பேரும் அக்ரிகல்ச்சர் லேபர் தானே அப்படின்னா, ரெண்டு பேரும் அக்ரிகல்ச்சர் லேபர், ஆமாம் தான் அக்ரிகல்ச்சர் லேபர் தான், அடுத்து ஒரு லேயர் இருக்குது, என்ன லேயர் இருக்குது, நீ என்ன ஜாதின்னு, அந்த ஜாதி வரும்பொழுது இவன் வேறு வேறு, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது வருது. இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டியில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நீ தாழ்ந்தவன், என்னோட நீ தாழ்ந்தவன் வரிசையாக மேலேன்னு சொல்லிகிட்டே போகலாம். அப்போது
இதனுடைய இந்த சிஸ்டத்தினுடைய கோளர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சூட்சமமாக உங்களுடைய பிறவிலேயே அதை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. யாரும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பொருளாதார ரீதியில் முன்னேறலாம், கல்வி பெற்றுடலாம், எல்லாம் பண்ணிடலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஜாதியை மட்டும் நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்க முடியாது. பேரெல்லாம் பேரை அடிச்சுட்டு நம்ம கெசட்டில் போட்டுற மாதிரி நீங்கள் போட்டுற முடியாது, வேறு பேர் வச்சுக்கிற மாதிரி. அப்போது அதன் விளைவாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் மறுக்கப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிலவிட்டு இருந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நேராக சொன்னான் என்ன சொன்னான்னாக்கா, நம்மலாம் சமம் கிடையாது அப்படின்ட்டு, நம்மளாம் சமம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ 1950 கான்ஸ்டியூஷன் வரும்போது என்ன சொல்கிறோம்னாக்கா, அது மாதிரி நம்ம இனிமேல் பேசக்கூடாது, நம்ம எல்லாம் சமம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஆமாம், இப்போ எப்படின்னா உங்களுடைய சமம் இல்லைங்கிறதுல என்னென்ன அதை அனுபவிச்சானோ, இப்போ எல்லோரும் சமம்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுபவிக்கத்தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு 1000 ஆண்டுகளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்குது. இப்போ எஜுகேஷன் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், லிட்ரஸி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, 1950களில் மேல் ஜாதிக்காரர்களுக்கு எவ்வளோ இருக்குது, பொதுவாக லோவாக இருந்தது, ஆனால் அதில் ரொம்ப அதிகமாக படிச்சிருந்தது யார், மேல் ஜாதி. இப்போ நீங்கள் படியேறும் போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் என் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டிருப்போம், ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் யார் அவர் தான், வைஸ் சான்சலர் யார் அவங்க தான், அது மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கீழேருந்து எப்படி படிப்பறிவு இருக்கும், படிப்பறிவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய அதிகாரத்தில் எப்படி அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வரும், வர முடியும், வரத்துக்கே வாய்ப்பு இல்லை. அப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, முதல்ல அதற்கு அவங்கள தயார்படுத்தணும். அது எப்படி தயார்படுத்த முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னாக்கா, கல்வி, அடுத்தது வேலைவாய்ப்பு, இது ரெண்டும் கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்கு தயாராகுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரி நம்ம எல்லோரும் சமம்னு சொல்லிட்டோம், ஆனால் எல்லோரும் சமமாக ஆவதற்கு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. என்ன சமம், எல்லோரும் சமமாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். என்ன மாதிரி முடிவு, யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்காதோ, சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் அந்த அதிகாரங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையோ, அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை தர வேண்டும். இது வெறும் முன்னுரிமை தான், மற்றவர்களுடைய உரிமை மறுக்கப்படுறது கிடையாது, இவர்களுக்கு உரிமை முன்னுரிமை வழங்கப்படும், அவ்வளோதான். இப்போ இப்போ நடக்கிறதே எடுத்து பாருங்களேன், இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து 50% தான் இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் 69 இருக்கும், மீதி இடத்துலலாம் 50 தான் இருக்குது. இப்போது பெரும்பாலான மக்களுக்கு 50% ரிசர்வேஷன் வச்சுட்டு ஒரு சிறு பகுதியினர் இருக்குது, அதில் நீங்களும் வரலான்னு சொல்கிறாங்க நம்மள, அவங்களுக்கு என்ன இருக்குது, மீதி இருக்கிற 50 விழுக்காடு இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறோம், இது இந்த இந்த ரிசர்வேஷனால் எங்களுக்கு வந்து எல்லாம் பாதிக்கப்படுறோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம், அது அநீதி. இந்த அநீதியை கேட்கறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் சமூக நீதிங்கிறது. என்ன சமூக நீதி என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன்லேயே என்ன சொல்லிட்டாங்க, கல்வியிலையும் வேலைவாய்ப்புலேயும் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கிறதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை ஏற்றி வச்சுருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தனி, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்னது, ரிசர்வ் சீட்ஸ் இருக்குது, யாருக்கு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைபுக்கும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு அந்த சீட் இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நாளைக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இல்லைன்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு தலித் எம்பி ஆக முடியுமா, எம்எல்ஏ ஆக முடியுமா, அல்லது ஒரு தலித் வந்து மினிஸ்டர் ஆகிட முடியுமா, நம்ம ஊரில் ஆகவே முடியாது, அதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு மோசமான, இத்தனை வருஷம் கழிச்சும் கூட அதுதான் நிலவரம் இப்போ இருக்கிற வரைக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அரசியல் அதிகாரம் ஓரளவு கிடைக்கிறதுக்கு அது ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது இந்த கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும், இப்போ கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பேர் நம்ம எல்லாம் படித்து கிடிச்சிட்டு இங்கே வந்திருக்கிறோம். இதில் 50 விழுக்காடு, இப்போ தமிழ்நாடு மாதிரி இடத்துல 69 விழுக்காடு இருக்குது. அதனால் நமக்கு அதிகாரம் வந்து விட்டதா, அதிகாரம் வந்திருக்குது, கொஞ்சம் வந்திருக்குது, ரொம்ப பெருசாக வந்துடாது. ஏன் வந்துடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி 50 விழுக்காடில் நிறைய பலன் பெற்று அவங்க தொடர்ந்து அதை அனுபவிச்சுருக்கிறதுனாலையும், இப்போ அந்த டேட்டாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ எப்படி அப்படின்னாக்கா, கேபினட் செக்ரட்டரியேட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது எல்லாருக்கும், குரூப் 1 IAS ஆஃபீஸர்னால் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது, IPS ஆஃபீஸ்னால் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது, குரூப் 1 ஆஃபீஸ்னால் எவ்வளோ ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங். இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஒரு 20 யூனிவர்சிட்டியை தவிர மீது யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எடுத்து பாருங்கள், இங்கே இருக்க IIT எடுத்து பாருங்கள், இல்லை IIM திருச்சியில் இருக்க IIM எடுத்து பாருங்கள், எங்கே பார்த்தீங்கனாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் அங்கேயே இருக்குது. அதாவது எப்படின்னா, OBCக்கு 26% ரிசர்வேஷன் இருக்கே தவிர பேப்பரில் தான் இருக்குது. என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து உள்ளே வரத்துக்கே விடுறதில்லை. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறான் அப்படின்னா, அவங்களாம் எலிஜிபிளாக இல்லை, அவங்களாம் எலிஜிபிளாக இல்லைங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், அது யாருக்கும் தெரியாது அவன் எலிஜிபிளாக இல்லைன்னு. ஏன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ், இல்லை இன்டர்வியூ போகிறோம், இன்டர்வியூ போகும்போது நீ எலிஜிபிள் இல்லைன்னு நான் பேனலில் சொன்னேன், யார் அது யார் என்ன பண்ண முடியும், எப்படி எலிஜிபிள்னு தெரியும், எல்லோரும் தான் PhD வச்சுருக்கான், எல்லோரும் தான் MPhil வச்சுருக்கான். அதில் SCக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 4லேயும் குரூப் 5லேயும் இருக்கும்,
மேலே போக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு உண்டான கோட்டா கூட ஃபில் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. இது இன்னும் ஒழிச்சு கிடக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ரோஸ்டரே மாற்றிடுறான்ட்டான். இப்போ டெஸ்ட் தகராறு அதுதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல எப்படி இருந்ததுனாக்கா டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க இவங்க உங்களுக்கு இது ரிசர்வ் பண்ணணும்னு வந்தது. இப்போ புது ரூல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு இது முதல்ல எப்படி இருந்தால் யூனிவர்சிட்டி ஃபுல்லாத்துக்கு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு போஸ்ட்டு கீழே இருக்குன்னு வச்சிங்களேன் ரிசர்வேஷனே கொண்டு வர முடியாது. அதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோஸ்டரையே மாற்றிடுறேன்னு சொல்லிட்டான். இப்போ 10% ரிசர்வேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத இக்கனாமிக் கிரைட்டீரியா உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இக்கனாமிக் கிரைட்டீரியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்திரா சகானி கேஸ்னு ஒரு கேஸ் நடந்தது இல்லை மண்டல் கமிஷனுடைய விளைவாக. அந்த கேஸ் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொல்லைப்பக்கம் வர வழியாக இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா அப்படிங்கிறத பற்றி இந்த ரிசர்வேஷன் டிபேட் ஆரம்பத்தில் நடக்கிறதுலேருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட் நடந்தது இல்லை அப்போலேருந்து எக்கனாமிக் கிரைட்டீரியாங்கிறது இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அப்பயே சோஷியல் கேட்டகரிங்கிறது இருக்கக்கூடாது, எக்கனாமிக் கேட்டகரின்னு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர் முன்வைத்த வாதம். அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யார் ரிசர்வேஷன் வேணுங்கிறது பர்டிகுலராக அம்பேத்கர் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் கிடையாது, இது வேலை கொடுக்கறதுக்கு உண்டான ப்ரோக்ராம் கிடையாது, இது வந்து எதுக்கு உண்டான ப்ரோக்ராம், இது எம்பவர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோக்ராம், அதிகாரத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கிறதுக்காக இருக்கிற ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சொல்யூஷன் வேறு இடத்துல இருக்குது, இதில் இல்லைங்கிறது தான் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னது. அப்போது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வந்து சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது. அப்போ நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணணும் அவங்களாம் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டானு. அது பண்ணால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அது ரெண்டையும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதிகாரத்தில் போய் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் தான் பங்கெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல்லேருந்து அதை சொல்கிறது. இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்கிறதையும் உள்ளே கொண்டு வந்து. இப்போ அந்த இந்திரா சகானி கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்தான். என்ன க்ரீமி லேயர், யாரெல்லாம் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வருமானத்துக்கு மேலே அப்போ ஏதாவது 2.5 லட்சம்னு வச்சான். 2.5 லட்சத்துக்கு மேலே யாராவது இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்க்ளூடட் எதுலேருந்து, இந்த ரிசர்வேஷன்லேருந்து. அப்போயே எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வரும்பொழுது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பயும் அவங்க சொன்னது நீ வந்து இதை வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கு யாரா ஒரு குரூப்புக்கு இது ரிசர்வேஷன் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்க முடியாது, சோல் க்ரைட்டீரியாவாக என்ன வைக்கக்கூடாது, இக்கனாமிக் கண்டிஷன் வைக்கக்கூடாது, நீ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு செகண்டரி கண்டிஷனாக வைக்கலாம், ப்ரைமரி கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வந்து தேர்ட் கன்சிடரேஷனாக வந்து எக்கனாமிக் கிரைட்டீரியா வைக்கலாம். அதுவே வந்து கான்ஸ்டியூஷனில் இடம்லாதது அவங்க வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க, அவங்களே உருவாக்கிக்கிட்டது. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ கொடுத்துட்டு 10% ரிசர்வேஷனுங்கிறது இது ரெண்டுக்கும் வெளியே புதுசாக ஒரு கிரைட்டீரியா உருவாக்கி வெறும் இது மட்டும் எது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு மட்டும் இது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போது இதை வந்து நம்ம இது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி பார்க்கலாம், மொத்தமாக வந்து இந்த எதற்காக இது உருவாக்கப்பட்டதோ, இந்த திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை அதையே வந்து காலி பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கப்பட்டது அந்த 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்குங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது ரெண்டுலையும் பின்தங்கியவர்களால் என்ன பண்ண முடியாது, அதிகாரம் பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களால் அதிகாரம் பெற முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தை பற்றியே பேசலை. இப்போ அதை வந்து என்ன சுருக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெறுமனை வேலைவாய்ப்பாகவும் வெறுமனை ஒரு கல்வியில் இடஒதுக்கீடாகவும் தான் இவங்க சுருக்கியிருக்காங்க இப்போ. அதனால் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மொத்தமாக அதனுடைய அடிப்படை இருக்குல்ல, எதிர்க்கு இடஒதுக்கீடுங்கிறதுடைய அடிப்படை அதுவே வந்து தகர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மொதோக்கல்ல வந்து பேத்துருக்குறாங்க இப்போ. இப்போ இதுவரை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டிமாண்ட் இன்னும் எங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்ல என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலும் மேலும் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்கனாமிக் கிரைட்டீரியாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து புதுசு கிடையாது, கான்ஸ்டியூன் அசம்பிளி டிபேட்லேயே அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது மாதிரி பண்ண முடியாது இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தது வந்து அதில் மேண்டேட் பண்ணியும் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப லேட்டாக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அமைச்சாங்க யூனியன் கவர்மெண்ட்டில். அமைச்சிட்டு அதனுடைய ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த கமிஷனுக்குள்ளே அந்த கமிஷன் சேர்மனை யாரை போட்டாங்களோ அவர் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு இது என்ன எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இதில் அக்ரிமெண்ட் இல்லைன்ட்டார் பார்லிமெண்ட்லேயே அது ரிப்போர்ட்லேயே. அப்போது அந்த ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் பிளேஸ் பண்ண ஹோம் மினிஸ்டர், அப்போ அந்த ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் காங்கிரஸுடைய கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் சோஷியல் பேசிஸில் நாங்கள் ரெசல்யூஷனுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதில்ல, எக்கனாமிக் கிரைட்டீரியா வச்சு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த ரெசல்யூஷனை எல்லா மாநில அரசுகளுக்கும் அமிச்சாங்க. ஏன் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு ரெசல்யூஷன் கொடுக்குறது யாருக்கு ரெசல்யூஷன் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத மாநிலங்கள் தீர்மானிக்க முடியும். ஏன் அப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப லோக்கலான ஒரு பிரச்சனை.
இல்லையா? சமுதாயம் எப்படி இருக்குது, யார் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோக்கல். அது வந்து மாநில அரசு தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட அந்த மாநில அரசு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கும். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, யார் எல்லா சோஷியோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதை வந்து இவங்களை பேக்வர்டில் வைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போது அந்த மாதிரி அவங்க கொண்டு வரும்பொழுது அதை தொடர்பான வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது எல்லாமே எல்லா வழக்குகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிலெல்லாம் தோற்று போயிருக்கு. யாரெல்லாம் அதை மாற்றினாங்களோ அவங்க எல்லாருமே தோற்று தான் போயிருக்காங்க தொடர்ந்து. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தையே அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இப்போ கொண்டு வந்திருக்கு லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட். இப்போது இதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஏற்கனவே வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் கிடைச்சிட்டு இருந்த வாய்ப்புகள் இருக்குல்ல, அது குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன் குறையும் வாய்ப்பு இருக்குன்னா, அந்த 50 விழுக்காட்டில் குறையாது, 50 மேலே இந்த மீதி 50 இவங்கெல்லாம் போட்டி போட்டாங்கள்ல, இப்போ அது என்ன அந்த இடம் இன்னும் சுருங்கி போகும். ஏன்னா 10% அதுக்கு போயிடும், மீதி இருக்கிற 40% தான் இப்போ இருக்கும். அப்போ அதன் வழியாக ஒரு இது ஏற்படும். சரி, இதெல்லாம் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய ஏறுறது, இறங்குறது, கூடுறது, குறையிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் என்ன பிரயோஜனம் மொத்தமாக ரிசர்வேஷனால, இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்வேஷன்னால் பிரயோஜனங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். இப்போ தம்பி தோக்கோரில் சொன்ன மாதிரி, இந்திய பொருளாதாரம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1990களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் சந்தை சார்ந்த பொருளாதாரமாக மாற்றிக்கிட்டே வர்றாங்க. தொடர்ந்து மாற்றிக்கிட்டே வரும்பொழுது அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, புதுசாக வந்து எந்த தொழில்கள்லாம் அவங்க முதலீடு பண்ணுறதே கிடையாது. அவங்க அரசு பண்ணுற முதலீடுங்கிறது முழுசாக நின்று போச்சு. இப்போ வேலை வாய்ப்புகள், ஏன்னா அவன் தான் இப்போ தனியார் துறையில் தான் முதலீடு பண்ணுறான்னு சொன்னால், வேலை வாய்ப்பு அவன்கிட்ட தான் நிறைய பேருக்குது. அவன் தனியார் துறையில் தான் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு இருக்கே தவிர, அரசு துறையில் அங்கே வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த வேலைகளை குறைச்சிட்டு வராங்க. எப்படி குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சர்வீசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, டிரைவர்னாக்கா ஏதாவது கான்ட்ராக்டில் வச்சுக்கிறது, கிளாஸ் 4னா கான்ட்ராக்டில் வச்சுக்கிறது, அப்புறம் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மற்ற வேலைகள் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறது, அந்த மாதிரி அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. ரொம்ப குறைவான ஒரு ஆட்களை மட்டும்தான் அவங்க வந்து அரசாங்கம் எடுத்துக்குது. அதனால தான் அரசு எல்லா அரசுகளையும் அவ்வளோ பெரிய காலி இடங்களுடைய பட்டியல் ரொம்ப நீளமாக இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியார் துறையில் இவ்வளோ பெரிய தனியார் துறை அவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு பிறகு அங்கே என்ன கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தனியார் துறையில் தான் கிடைக்கணும்னாக்கா, அங்கே ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ ரிசர்வேஷனுக்கு என்ன மீனிங் இருக்குது? ஒரு மீனிங்கும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து 50 போல 60 அவங்க கொடுக்குறதுனாலே என்ன ஆகிட போகிறதில்ல, ஏதோ 10 பேர் 20 பேர் பிரயோஜனம் முடிஞ்ச பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது. அதே மாதிரி கல்வி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ எவ்வளோ தனியார் கல்லூரிகள் முன்னாடி வந்து தனியார் கல்லூரியினுடைய பங்கு என்ன, இப்போ தனியார் கல்லூரியினுடைய பங்கு என்ன, பொறியியல் கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னாக்கா, 500-550 கல்லூரி இருக்குது இங்கே தமிழ்நாட்டில், அவ்வளோ தனியார் கல்லூரிகள். அது இடஒதுக்கீடு எங்கே இருக்குது? அது இடஒதுக்கீடு கிடையாது. இந்த கவர்மெண்ட் கோட்டா இருக்குல்ல 50%, அதில் தான், மீதியில் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ரிசர்வேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் புதுசாக வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சொற்பமான பலன் தான் வரும். அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்வேஷனுங்கிறது எதுக்கு உண்டானது இல்லை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வேலையில் வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது தான், அதுக்கானது மட்டும் இல்லை, அதுவும் நடக்குது அதில். ஆனால் அதற்கு மேலே அதிகாரம் வேணும், அதிகாரத்தில் போய் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கான அடித்தளம் அது தான் அப்படிங்கிற அளவில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரிசர்வேஷன் பாலிசி நமக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நம்ம வாதிட வேண்டியிருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு பல பல போராட்டங்களையும் நம்ம தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்குது. இந்த சூழலில் இதை வந்து நம்ம நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி, அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டு தான் நமக்கு. அதை காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அதற்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாணவர்கள்லாம் நீங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய படிக்கணும், நிறைய படித்து அதில் தெளிவு பெறணும். தெளிவு பெற்று அது சம்மந்தமாக பொது வெளியில் நிறைய கருத்துக்களை பரப்புறதும் அதை தொடர்ந்து கொண்டு போகிறதும் தான் இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாக இருக்க முடியும். நம்ம வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் கோஷம் போட்டுட்டு மட்டும் நின்ற முடியாது. அதை பற்றி ஆழ்ந்த புரிதல் வேணும். அதற்குண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை என்னுடைய வேண்டுகோளாக வச்சுட்டு என்னுடைய உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா, கலந்துரையாடல், நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரிஞ்சுன்னா நான் சொல்கிறது தயாராக. ரிசர்வேஷனுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எக்ஸுக்கு ஒய்க்கு அல்லது சுப்பனுக்கு ராமனுக்கு அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப், அந்த குரூப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று ரீதியாக நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் ஐடென்டி பண்ணி வச்சுருக்கிறான். ராமன் தீண்டத்தகாதன்னு சொல்கிறது இல்லை, அல்லது சுப்பிரமணி தீண்டத்தகாதவன் சொல்கிறது இல்லை, அல்லது மண்ணாங்கட்டி தீண்டத்தகாதன்னு சொல்கிறது இல்லை. என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த ஜாதிக்காரன் அதனால் உங்களை பார்க்கக்கூடாது, உங்களை தொடக்கூடாது, அவ்வளோதான். அப்போது அந்த குரூப்புக்கு
என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை அதிகாரத்தில் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்னா எல்லாரும் வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட முடியாது. இப்போது பொது சமுதாயம் இருக்குது, இல்லை இதுக்கு வெளியில் இருக்கிறவங்க இருக்காங்க, உயர்ந்த வகுப்பினரே இருக்காங்க, உயர்ந்த ஜாதிகாரங்களே இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க எல்லாருமே அதிகாரத்தில் போய் உட்கார முடியும். அதில் ஒரு சிறு பகுதி தான் போய் உட்காருவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மொத்த குழுவினுடைய நலனையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு ஐயர் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க, என்ன செய்ய முடியல, நம்மளால் எஸ்வி சேகரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம், புரியுதா? அதுபோல் ஒரு ஆள் இருந்தால் போதும், ரெண்டு ஆள் இருந்தால் போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மொத்த குரூப்னுடைய இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துக்குவாங்க. அதுபோல் என்ன செய்யணும் அப்படின்னு பியூரோக்ரஸியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூரோக்ரஸி மட்டும் இல்லை, அது ஜுடிஷியராக இருக்கட்டும், பியூரோக்ரஸியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அரசு நிர்வாக அமைப்பு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும், இதில் எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தால் தான் அதில் ஒரு பேலன்ஸ் வரும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஆள்றாங்களோ அவங்களே ஆண்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப்புக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்குறான், தனித்தனி ஆட்கள் கிடையாது, ரைட்டா? இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து இப்போ அதில் எக்கனாமிக் கிரைட்டீரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நான் வந்துட்டேன், அடுத்து வந்து நான் அதை தொடர்ந்து பயன்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது நீங்கள் இது வரைக்கும் வந்துருக்கீங்க, அடுத்தது வந்து நீங்கள் இப்போ சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் யாரால் மொபிலைஸ் பண்ண முடியும்? உங்கள் அப்பா சர்வீஸ் இருக்கனால தான் உங்களால் மொபிலைஸ் பண்ண முடியும். அதை எல்லோரும் போய் உடனே அப்படி விழுந்துட முடியாது, அதில் அதுக்கு வந்து எத்தனை இது வேணும், இவ்வளோ ஸ்டெப்பு தாண்டி தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த க்ரைட்டீரியா இருக்குல்ல, எப்படி எப்படி நீ ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டினா அதோட போய்ட்டு, அப்போ ரெண்டாயிரம் வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து 50% வச்சுருக்காண்ணே, அது எப்படி, அதை யாரை கேட்குறீங்களா, அதை யோசிக்கிறீங்களா? என்னடா அது, நீ பாட்டில் 1000 வருஷமாக வச்சுருக்கீங்க, எப்பயும் 50% வச்சுருக்கீங்களான்ட்டு. ஒன்றும் இல்லை, ஜஸ்டிஸ் பார்ட்டி இங்கே இருக்கும்பொழுது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிசர்வேஷன் கொண்டு வரல, அவங்க கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம் ஒன்று கொண்டு வராங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் எத்தனை சீட் இருந்ததுன்னா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோன்ட்டு அப்படி கொடுக்கும்போது கூட எப்படி கொடுத்தாங்க தெரியுமா, இவங்க 3% பாப்புலேஷன் இருக்கும்போது 12 5 போஸ்ட்டு பிராமின்ஸுக்கு தான் கொடுத்தாங்க, அப்போயுமே ஓவர் ரெப்ரஸன்டேஷன் தான். அப்போது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாதம் இருக்கல, என்னது இவங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்க, இவங்க எதுக்கு தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லைங்கிறது இல்லை, உங்களால் வந்து அந்த அதிகாரத்தை போய் சேர முடியுமா, அதுக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதை அந்த அதிகாரத்தை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த குரூப் வந்துருச்சா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, அப்போ ரிசர்வேஷன் வேணான்னு சொல்லலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான வாய்ப்புகளை தானே அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? வாய்ப்புகள் அதிகமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 50% வாய்ப்புகளை வந்து ஓப்பனில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு கொடுக்க 18% நீ விலைக்க விலைக்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் எதுக்கு இது ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமைப்பு ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் வேணும், அது வரைக்கும் நீங்கள் எம்பவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருத்தர் ஒரு ஜெனரேஷன் அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இதெல்லாம் விட்டுறீங்க, என்னது என்ன அப்ஜெக்டிவ், எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் வந்துட்டேன், நான் வந்துட்டு இன்னொருத்தன் வர முடியல அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் அதிகமாக்கணும், அதுதான் சொல்யூஷன் இருக்க முடியும். ஏற்கனவே அனுபவிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறது சொல்யூஷன் இருக்க முடியாது. சரி, நம்ம கான்ஸ்டியூஷனில் பண்ணுறதுன்னு இல்லை, அது வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதுக்கு வந்து இந்த வரி விதிப்பு முறைகள் இருக்குல்ல, இந்த டாக்ஸேஷன் பாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து குறைக்கிறதாகவும் அதுனால் அதிகமாகாதான் ரெண்டையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சூப்பர் ப்ராஃபிட்லாம் வருதில்ல, அதெல்லாம் நீங்கள் டேக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனா, இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணணும். இவங்களுக்கு உண்டான திட்டங்கள், இப்போ நம்ம சகோதரி கேட்டாங்களே இது மாதிரி, அதுக்கு வந்து அதிகமாகணும், ரிசர்வேஷன் அதிகமாகணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸை ஓப்பன் பண்ணலாம், அப்போ அவங்களை டேக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டேக்ஸ் ரெவன்யூ எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, மிகப்பெருமான டேக்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்க, இன்டெரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைமுக வரி. மறைமுகவரியில் நீங்களும் அதே பணம் தான் கட்டப்படுங்க, நானும் அதே பணம் தான் கட்டப்பேன் வரியாக. இப்போ அது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து ரொம்ப அதிவேகமாக கூடும். அதுமாதிரி கூடும்போது இவங்க பாலிசியை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ அருண்ஜேட்லி வந்து போன பட்ஜெட்டுக்கு முதல் பட்ஜெட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பொறுத்துங்க, அது கார்பரேட் டேக்ஸை 30 25 ஆகிருக்கேன், 5 அது 20 ஆகிடுவோம்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அம்பானியோட வருமானம் ஒரு நாளைக்கு 1500 2500 அந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணுறதுக்கு உண்டான எந்த திட்டங்களுமே ரெண்டு பேருமே செய்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டிக்ளேர்டு கொள்கையாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ பிஸ்னஸ். இவங்க ரொம்ப மிகவும் வந்து மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கிடையாது. இவங்க மிகவும் மதித்து போட்டுறது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் தான். அதான் இவங்க கொள்கை, ரெண்டு பேருடைய கொள்கையுமே செயல்படுத்துறது தான் அவங்க சண்டை போட்டுக்கிறது. ஜிஎஸ்டி இப்போ பண்ணக்கூடாதா, நாளைக்கு பண்ணக்கூடாதாங்கிறது தான் சண்டையை தவிர, ஜிஎஸ்டியை பற்றி பிரச்சனை கிடையாது. அது வந்து முதல்ல 2 லட்சம் தான் வச்சுருந்தாங்க அவங்களுக்கும்,
வருஷம் வருஷம் அந்த சம்பளம் ஏற ஏற என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வருமானம் ஏற ஏற எது கிரீமி லேயர்னு ரொம்ப ஆர்பிட்ரரியாக தான் டிசைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணதே ஆர்பிட்ரரியாக தான் பண்ணாங்க. என்ன பேசிஸில் பண்ணாங்க அதுக்கு ஒன்றும் அதான் சொல்கிறேன். இப்போ அந்த டிசிஷனே ஆர்பிட்ரரி, அந்த டிசிஷனை அதுக்கு எந்த ஃபவுண்டேஷனும் கிடையாது. இது கிரீமி லேயர்னு சொல்கிறதுக்கு அவன் என்ன ஆர்குமெண்ட் வச்சான் தெரியுமா? அதாவது மெரிட்டும் வேணும், ரிசர்வேஷனும் வேணும், ரெண்டும் தான் இருக்கணும் சமுதாயத்தில், ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப் வச்சது, இது 50%. அப்போ அந்த கேப் வச்சு போட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெரிட்டை காப்பாற்றுறதுக்காக அதில் வந்து கிரீமி லேயர். இப்போ சகோதரி சொன்னாங்களே, எல்லோரும் அவனே ஒருத்தர் அனுபவிச்சோன்னு அனுபவிச்சுட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சது தான் அது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி பேச்சே கிடையாது. அவன் சோஷியல் ஸ்டேட்டஸை பேச மாட்டேங்கிறானே. ரிசர்வேஷனை பற்றி பேசக்கூடிய யாருமே என்ன செய்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் அப்ஜெக்டிவில் பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. அவன் என்ன செய்கிறான், அதை ரெடியூஸ் பண்ணுறான் ஃபஸ்ட்டு. ஏதாவது இது வந்து எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜாகவும் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜாகவும் தான் அதை பார்க்குறானே தவிர, அது என்னவா பார்க்கறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதற்கு இதை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இதற்குள்ள தொலைநோக்கு, அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை, அதை பற்றி இது பண்ணுறதும் இல்லை. இப்போ இந்த 10% பற்றி பேசும்போது அந்த அஜியோவை படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், அண்டர் ப்ரிவிலேஜ்ங்கிறான். யாரை சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ்னு சொல்ல மாட்டேங்கிறான், இக்கனாமிக்கலி அண்டர் ப்ரிவிலேஜாங்கிறத மட்டும் சொல்லிட்டு, அது வந்து அந்த இதில் இருக்குது, இதில் ப்ரீஆம்பிளில் இருக்குது, ப்ரீஆம்பிளில் இருக்கிற ஒரு செக்ஷன் எடுத்து கோட் பண்ணுறான். எதுக்கு? சோஷியல் ப்ராப்ளத்தை பற்றி பேசும்போது எக்கனாமிக் இஷ்யூ உள்ளே கொண்டு வர்றது. அதில் இருக்க அந்த கன்ஃபியூஷனை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதுக்கு நம்ம ஆளாகவே கூடாது. எதற்காக உருவாக்கப்பட்டது? இப்போ நீங்கள் கேட்குறீங்கள, அவன் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கும்ன்ட்டு, அது அப்படியே தான் இருக்கும். அது அந்த அந்த முதல்ல ஒரு கேள்வி கேட்டாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரிசர்வேஷனில் என்னாக்கா, ஒரு தலித் எம்பி ஆக முடியுமா, ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அது மாதிரி மாறி இருக்காதாச்சும், பணம் வச்சுருக்கலாம்லாம் இருக்கலாம், ஆனால் ஆகிட முடியுமா? முடியாது. அதுதான் பிரின்சிபிள். எனக்கு என்ன ஒரு மாற்றம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல, நீங்களாம் அது மாறி இருக்க மாதிரின்னு எனக்கு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளியில் வந்து எல்லாம் மாறிடுச்சு மாறிடுச்சுன்னு ரொம்ப ஓப்பனாக சொல்கிறது இல்லையே தவிர, ஆனால் நம்ம ஆளுங்க வந்து எனக்கு என்னமோ அந்த ஒருத்தனை வந்து ஜாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மெனக்கெட்ட மெனக்கெட் இருக்குல்ல, அது வந்து இதாக மாறி இருக்காதுல்ல, ஒன்றும் மாறுற மாதிரி தெரியல. இப்போ யாரோ வந்து அன்றைக்கி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இது வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க, அது என்ன பண்ணுறது அப்படின்னு. அது என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் ஜாதிக்காரன் தான் ரொம்ப புலங்காயும் அடைகிறான். அது அது கீழே இருந்ததுனாக்கா அது அதுலேயும் புலங்காயும் இருந்தான் ஆகா இவன் நம்மளோட. ஆனால் உங்களுக்கு மேலே பவரில் இருந்தான்னு வச்சுங்க, அப்போ வந்து என்ன செய்யறது, சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் அது பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த அமைப்புக்கு வந்து அடிப்படையாக இருக்கிறதே வன்மம் தான். என்ன வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்கிறதுல என்ன மகிழ்ச்சி இருக்குது? அந்த மகிழ்ச்சி அடையிறதுக்காக கண்டுபிடிப்பான், என்ன கண்டுபிடிப்பான், இவன் யாருன்ட்டு. அது எல்லாருக்கும் இருக்குது, அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ பூனல் போட்டுக்கணும் பார்த்தா, பூனல் போட்டுறோம் அவ்வளோ மகிழ்ச்சி அடையிறான், அவனுக்காக எதை வேணாலும் தயாராக இருக்கான். அது என்ன, அது வன்மத்திலேருந்து வர்றது கிடையாது, அவனுக்கு மட்டும் வன்மம் கிடையாது அப்படி இல்லை. கீழே இருக்கவனலாம் பார்த்து அவன் வன்மம் இருக்கும், ஆனால் அவனை பார்த்தாக்க அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதில் அந்த சோஷியாலஜி படித்தவங்கள தான் அது பதில் சொல்ல முடியும். அப்படி அப்படின்னாக்கா, அது வந்து அந்த குழு மனப்பான்மை எப்படி வருது, ஏன் வருது, அது ஏன் அது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் இன்னும் அதை புரிஞ்சிக்க முடியல. அது மாற்றி அமைக்க முடியுமான்னு தெரியல. இது படிப்புலெல்லாம் மாறுது, ட்ரெஸ் எல்லாம் மாறுது, எல்லாம் மாறிடுது, வேலையெல்லாம் மாறிடுது, எல்லாம் மாறிடுது. ஆனால் பணியிடத்துக்கு போனாலும் வந்து இது பார்க்குறாங்களா, பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொன்னால் பார்க்குறாங்க தான் இருக்கிறாங்க. என்ன, தமிழ்நாடு தான் ஒரே ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பேருக்கு முன்னாடி ஜாதி இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக நம்மளுக்கு ஜாதி இல்லைன்னு ஆகிடுச்சா? நம்ம ஆளுகளுக்கு நம்மளால எல்லாம் கரெக்டாக தானே வச்சுருக்கான். இப்போ சவுத்துலலாம் போனால் ஸ்கூல் லெவலே ஜாதி வந்துருச்சுங்கிறாங்க. இப்போலாம் ஸ்டூடெண்ட்ஸு, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீ இந்த கம்யூனிட்டி, நான் இந்த கம்யூனிட்டி, வாத்தியார் எந்த கம்யூனிட்டி, டீச்சர் எந்த கம்யூனிட்டி, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஊர்லேயே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க, வீட்லேயே சொல்லி கொடுக்குறான்ல, வீட்டில் புள்ள பிறந்து 3 வயசு ஆகிறது முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துட்றான், நீ இந்த ஜாதினான்னு சொல்லி கொடுத்துட்றான் அவனுக்கு. அவன் அதை தள்ளி தூக்கி தான் போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு. அது நடுவில் ஜாதி சட்டியில் தான் ஜாதி வந்துச்சுன்னு நம்மளும் போய் வர சொல்லிட்டு தெரியுறான். அதனால் எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் மாறிட்டதாக எனக்கு தெரியல. நீங்களாம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போ என்னோட ஒரு 30-20 வயசு கம்மியாக இருப்பீங்க, நீங்களாம் சொல்லுங்கள், அது எதாவது மாறியிருக்கான்ட்டு சொல்லுங்கள். எதாவது மாறியிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? அதுதான் இப்போ இந்த புது டெக்னாலஜி, நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னாலஜி வர வர டெக்னாலஜி வேறு எதுக்காக பயன்படுத்தினா பரவாயில்ல, இதை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் இதை ஒருங்கிணைக்கிறதுக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த 10% இருக்கேன். முதல்ல என்ன சொன்னாங்க, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அதை கொடுப்போம் நாங்கள். இப்போ 3-4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, அது கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னாக்கா இப்போ லீகல் ஒப்பீனியன் கேட்டாங்களாம், அவங்க சொன்னாங்க இது கோர்ட்டுக்கு போனால் நிற்காதுனால அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அது எப்படி, நான் சும்மா இப்போதே இந்த எலெக்ஷன் கதை தானே இது, அது வரைக்கும் ஓடினா போதும் அது. அதுக்கப்புறம் இன்னும் இப்போ யார் கேஸ் போட்டுக்கா தெரியுமா உங்களுக்கு, அதுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போட்டாள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டல் கமிஷனுக்கு யார் எகென்ஸ்டாக கேஸ் போட்டால் நான் அவன் தான் போட்டிருக்கான். இப்போ யார், ஏபிவிபியினுடைய 100 விங் இருக்குது, அவங்க அப்போ யார் கேஸ் போடுறாங்களோ அதே ஆள். என்னது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம் ஃபார் என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் ஏதோ பேர் வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் என்ன கூத்து தெரியுமா, முன்னாடிலாம் லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொன்னாக்கா லேண்ட் நிறையா இருக்கவன்ட்ட வாங்கி இப்போ கொடுப்பான். இப்போலாம் லேண்ட் ரிஃபார்ம்னு என்ன தெரியுமா, எல்லா பேரையும் வெட்டி விட்றதான் லேண்ட் ரிஃபார்ம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி விட்டு லேண்ட் வரைக்கும் அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் என்ன சமநீதிங்கிறாங்க, சமூக நீதி பற்றி பேசாதீங்க, சமநீதி பற்றி பேசுகிறாங்க. ஏன் சமமாக இல்லாதனால தான் ஏன் சமூக நீதி வந்ததுங்கிறது யார் சொல்கிறது அவனுக்கு? அப்போ தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஒவ்வொரு நம்ம ஒரு கன்செப்ஷன் வச்சுருக்கோம்ல அதில் வந்து புது மீனிங்கை உள்ளே இம்பேக்ட் பண்ணுறது, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அது பண்ணும்போது என்னென்னா, சமநீதினு சொன்ன உடனே நமக்கெல்லாம் சமத்துவ உணர்வு இருக்கவங்களாம் என்ன நினைப்போம், ஓ சமநீதி தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. சமூக நீதிக்கு வேக்காடு வைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட நீதி சமநீதி, அவ்வளோதான். சமநீதிக்கு உண்டான நீதி சமமாக இருக்கணும்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், சமமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதனால தானே இதை உருவாக்குறான். திரும்ப நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் எல்லாத்துக்கும் போய் மறுபடியும் அதுக்கு போய் நீ எல்லாரையும் சமம்னு தானே சொல்லியிருக்க. சரி, முன்னாடி என்ன சொன்னான், நாங்களாம் சமம் இல்லாதப்ப நீ தான் அனுபவிச்ச, இப்போ சமம்னு சொல்லிட்டு நான் அதே அனுபவிப்பேன்னு சொன்னாக்க அது எப்படி, அது இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இந்த இது தனியார் துறையில் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி, இப்போது அமெரிக்காவில் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குல்ல, அது மேண்டேட்டரி கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பாலிசியை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளாக்ஸுக்கு இவ்வளோ ரெப்ரஸன்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ப்ரைடாக நினைக்கிறான். அதை எப்படி நினைக்கிறான், பப்ளிக் போகிறது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில், போய் அவன் இம்ப்ளீட் பண்ணிக்கிறான். யார் பெரிய பெரிய கார்பரேஷன்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது சரி சரிதான், எது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சரிதான், நாங்கள் இவ்வளோ பேருக்கு இந்த வேலை கொடுத்துருவோம். என்ன வேலை கொடுத்துருவோம், கிளாஸ் 4 கிளாஸ் 5லாம் கிடையாது, போர்டில் மெம்பர் கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரி கொடுத்தா அது நான் விளங்குமா, இது வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டதுக்கப்புறம் நீ கிளாஸ் 4ல மட்டும் நீ அப்பயே அவன் வரமாட்டான், எதுக்கு குப்பை எடுக்கிறதுக்கு அவன் வரப்போறானே, அது நம்மளால் தான் செய்ய போகிறான். அதுக்கு இல்லை, அதுக்கு என்ன ரிசர்வேஷன், அதுக்கு ரிசர்வேஷனே வேண்டியதில்லை, எதுக்கு கிளாஸ் 4 கிளாஸ் 3 வேலையே வேண்டியது, அதுக்கெலாம் வேண்டியதில்லை. மெசஞ்சர் வேலை, அப்புறம் டாய்லெட் கழுவுறது, இதெல்லாம் நம்மால் டிரைவர், இதெல்லாம் நம்மால் பார்த்துக்குவான் தானாகவே. ஏன்னா அவன் யாரும் வரமாட்டான், அது ரிசர்வேஷன் இருக்குது, அதில் நமக்கு தான் அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு. அதனால் இது செயல்படுமா செயல்படுமா படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இது வரணும். என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சமுதாயம் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், கொடுத்தால் அது சாத்தியப்படும். அப்படி இல்லைனா இவங்க அது பார்த்துக்குவாங்க, என்ன பார்த்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வராத அளவுக்கு. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மேலே வந்து ஜுடிஷியராக இருக்கட்டும், அல்லது இதாக இருக்கட்டும் பியூரோக்ரஸியாக இருக்கட்டும், அதில் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடுனுடைய அரசு நிர்வாகம் இருக்குல்ல, அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, இந்திய அரசுலையும் கிடையாது. அது வந்து இங்கே வந்து 50 வருஷத்தில் அதை பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. அதனால் இது எவ்வளோ நாளைக்கு தொடரும்னு தெரியாது நமக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலவரம் அதுதான். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது சம்மந்தமாக அந்த புக்கெல்லாம் எடுத்து படித்து பார்த்திங்கன்னா தெரியும், எப்படி வந்து இங்கே வந்து மக்கள் வளர்த்துட்டாங்களே எவ்வளோ எஃபெக்டிவாக செயல்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன், எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். போலீஸில் அந்த மாதிரி இருக்கான்னு வச்சிங்களேன், போலீஸில் அந்த மாதிரி ஒரு ஒன் சைடில் அதாவது நடத்த முடியுமா, எப்படின்னா இவனுக்கு ஒரு ஆள், இவனுக்கு ஒரு டிஎஸ்பி இருந்தால் அவனுக்கு ஒரு டிஎஸ்பி இருப்பான், ரைட்டா, ஒருத்தர் லத்தி சார்ஜ் கொடுத்தான்னு வச்சுங்க, இன்னொருத்தர் ஷூட்டிங் கொடுப்பான், அந்த மாதிரி இருக்கும், ஒரு பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, எவனும் எவ்வளோ ஈஸியாக எதாவது அசைச்சிட முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் வந்தக்கூடிய சேஞ்ச், அந்த மாதிரி சேஞ்ச் வந்ததுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க முடியும். அதுக்கு என்ன வேலை செய்யணும்னா, இதை காப்பாற்றினா தான் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மளால் அங்கேயே இன்னும் போக முடியலையே, எங்கே போக முடியல. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜ் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன வக்கீல் என்ன இருக்கான்னு எனக்கு சந்தேகம் தான். இவன் போய் நம்ம கேஸை ஆர்கியூ பண்ணுறது யார் ஆர்கியூ பண்ணுறது? அப்போது இது என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் வந்து இந்த கருத்து போர் இருக்குல்ல, இந்த கருத்து போருக்கெல்லாம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா அறிவை நம்ம பெற வேண்டியிருக்கு, அறிவை நம்ம பெருக்க வேண்டியிருக்கு, அதை கன்சாலிடேட் பண்ண வேண்டியிருக்கு, அதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயம் வந்து அது அதுலோக்கி போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா, இதெல்லாம் வந்து சும்மா வெறும் அசம்பிளியில் போய் பேசியோ, அசம்பிளியில் எவனும் பேச மாட்டான். இந்த 10% ரிசர்வேஷனில் கூத்து என்ன நடந்தது பார்த்தீங்கள, ஒரு பார்ட்டி கூட வித்தியாசம் இல்லாமல் எல்லா பேரும் சோரம் போனால அதில் எல்லா பேரும் ஓட்டு போட்டு வர்றான். அதை விட அவ்வளோ இருக்கா நாட்டில், நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வளோ இதோட அவ்வளோ இருக்க முடியுமா?
ஏங்க இது இவ்வளோ முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டு, பேசிக் அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனில் டிபேட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. முதல் நாள் மூவ் பண்ணுறா, அடுத்த நாள் பாஸ் பண்ணுறான் ரெண்டுலையும், மூணாம் நாள் பிரசிடண்ட் கையெழுத்து போடுறப்பல. இது எப்படி நம்ம அவங்கள நம்பி இதெல்லாம் நடந்துடும் எப்படி நம்புறது நம்ம? அப்போது இந்த கருத்துக்களுக்கு எதிரான நம்ம வந்து இதை தொடரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்ம கைக்கு தான் சேருது கடைசியாக. நம்ம தான் எல்லாம் செஞ்சாகணும், வேறு எவனும் வந்து செய்வானாலும் எதிர்பார்க்காதீங்க. வானத்தில் எல்லாம் குதிச்சு வரமாட்டான், எவனும் குதிச்சு வந்தான்னு வச்சுங்க அவன் அவனாக தான் ஆகிடுவான். எதாக ஆகிடுவான் தம்பி ஆரம்பத்தில் சொன்னதில் ஓட்டு வாங்க தேர்தலான செய்வானுன்ட்டு, அதுதான் ஆவானுங்களே தவிர, நம்ம வந்து இந்த உண்மையான பிரச்சனைகள் என்னங்கிறத யோசிக்கிறதோ அதை எப்படி தீர்க்கறதுங்கிறத பற்றிய சிந்தனைகளோ அதை பற்றி விவாதங்களோ எதுவுமே இல்லை. சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த 10% ரிசர்வேஷன் வந்ததுக்கப்புறம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எவனாவது மெரிட்டை பற்றி பேசினானே? அதுக்கு முன்னாடி மெரிட்டை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருக்கானுங்க? எவனோ ஒருத்தன் பேசினானா அது சமயத்தில்? ஒரு ஆர்டிக்கல் வந்ததா இதுலேயாச்சும் எந்த அல்லது மீடியாவில் வந்ததா? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அட்லீஸ்ட் மீடியாவில் டெலிவிஷன் மீடியாவில் இதை பற்றி பேசினாங்க, விவாதம்லாம் வச்சாங்க. நார்த்துலேயோ வேறு எங்கேயுமே கிடையாது இதை பற்றி விவாதங்கள்லாம். அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய பிரதிநிதித்துவங்கள்லாம் இல்லாமல் இருக்குது. எங்கெல்லாம் இல்லாமல் இருக்குது? மீடியாவில் கிடையாது, ஜுடிஷியரியில் கிடையாது, பியூரோக்ரஸியில் கிடையாது, அது மாதிரி இருக்குது. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அரசியல் ஓட்டுகளுக்காக அவங்கள எல்லோரும் சேர்த்து யூனிஃபார்மாக ஒரே ஒரே நாடகத்தை காரங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வெறும் ஓட்டாப் அக்கௌண்ட்டுங்க, அது பேர் ஓட்டாப் அக்கௌண்ட், பட்ஜெட்டே கிடையாது. அதுக்கு பேர் ஓட்டாப் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஜானாலேருந்து பணம் எடுக்கணும்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் வச்சு தான் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. என்ன எக்ஸ்பைரி டேட்டு? ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அந்த ஃபினான்ஷியல் இயரோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் செக் எழுதி அங்கே ட்ரெஷர்லேருந்து பணத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அப்ரூவல் வேணும். என்ன அப்ரூவல் வேணும்? மக்கள் பிரதிநிதியினுடைய அப்ரூவல் வேணும். அந்த மக்கள் பிரதிநிதியுடைய அப்ரூவல் எப்படி வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வந்து அவங்க திட்டத்தை அறிவிக்கணும், பட்ஜெட் அவங்க அறிவிச்சிட்டோம், ஃபுல் பட்ஜெட்டை இப்போதே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செலவுகள்லாம் பண்ணுறதுக்கு என்ன நாங்கள் பணம் எடுக்கிறதுக்கு இந்த 2 மாதத்துக்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஓட் ஆஃப் அக்கௌண்ட். இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அள்ளி எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டு, நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம், அதெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் பண்ண வேண்டியதுன்னு இல்லையா? இது தேர்தல் அறிக்கையில் தானே பண்ணணும். இது போய் பட்ஜெட்டில் பேசுகிறாங்க, பட்ஜெட் நம்ம மக்கள் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை பட்ஜெட்டை ஆக்கிட்டாங்க. ஆமாம், ஓட் ஆஃப் அக்கௌண்ட்டை என்ன ஆக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஆக்கிட்டாங்க. அவங்க இதெல்லாம் இருக்குல்ல மேடையில் பேசுகிற எல்லாத்தையும் பார்லிமெண்ட்டில் பேசின உடனே அதெல்லாம் திட்டங்கள் ஆகிடுச்சு, அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஆகிடுச்சு. இவன் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு தெரியாது, ஃபுல் பட்ஜெட் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணலை. அது பண்ணும்போது தான் எவ்வளோ எவ்வளோ பணம் என்னென்னது ஒதுக்க போகிறானுங்கிறதே தெரியும். அடுத்த ஒரு வருஷத்தில் இவங்க ஒதுக்க முடியாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா அது வந்து நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறது. என்னை விட்டிங்கன்னா நான் கூட ஒரு பட்ஜெட் பிரசன் பண்ணுவேன் என்னென்ட்டு, இது மாதிரி நான் எல்லாத்துக்கும் இதை கொடுக்க போகிறேன்ட்டு. அதில் என்ன இருக்குது? ஏன்னா இது வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் இதுக்கு என்ன கிடையாது, உயிரே கிடையாது. இது ஓட் ஆஃப் அக்கௌண்ட்டு புது கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் வந்த உடனே, புது பார்லிமெண்ட் வந்த உடனே யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க புது பட்ஜெட் பிரசன் பண்ணுவாங்க. அதுதான் அதுக்கு தான் உயிர் இருக்கே தவிர இதுக்கு என்ன கிடையாது, உயிரே கிடையாது இதுக்கு. அதனால் இது பட்ஜெட்னே சொல்லாதீங்க, இதை அனௌன்ஸ்மெண்ட் தான், அது ஸ்ட்ரிங் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். சோஷியல் பேக்வர்ட்னஸ் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து சோஷியல் ஹையரார்கி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இது இருக்கு பாருங்கள், ஷெட்யூல் காஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஷெட்யூல் காஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அன்டச்சபிளோ அவங்களாம் ஷெட்யூல் காஸ்ட். ட்ரைபல்ஸ் ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா, யாரெல்லாம் ரிமோட்டாக இருக்காங்களோ, எங்கேருந்து மெயின் சொசைட்டி இருக்குல்ல அதுலேருந்து யாரெல்லாம் ரொம்ப ரிமோட்டாக இருக்காங்களோ அவங்களாம் ஷெட்யூல் ட்ரைபல். அது ரெண்டும் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோஷியல் ஹையரார்கி இருக்குல்ல, சோஷியல் ஹையரார்கியில் ப்ராக்டிசஸ் என்னென்ன ப்ராக்டிசஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல லிஸ்ட் எடுப்பாங்க. லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதையும் யார் யார் எங்கெங்கே எதில் புழங்க முடியும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. கணக்கு பண்ணதுக்கப்புறம் யார் இந்த ஜாதியினுடைய படிநிலை இருக்குல்ல, படிநிலையில் யார் யார் எங்கெங்கே இருக்கா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து கல்வி இருக்குல்ல, கல்வியில் வந்து எந்தெந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து பேக்வர்டுன்னு சொல்லணும். அதுக்கு அமைக்கப்படுறதுனா அந்த இது பிற்படுத்தப்பட்ட இது இருக்குல்ல குழு, அந்த குழு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். அதில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜாதிக்காரர்கள் என்னவாக இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக வச்சுருப்பாங்க. அதே ஜாதிக்காரர்கள் வந்து வேறொரு மாவட்டத்தில் இருக்கும்போது அதுமாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லோக்கலான ஃபேக்டராக இருக்கும் அது. இப்போது வெள்ளக்காரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பர்டிகுலர் கலர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன வச்சுருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி ட்ரைப்ஸ், என்ன ட்ரைப்ஸு, கிரிமினல் ட்ரைப்ஸ்னு வச்சுருந்தான். அதே கலரில் வேறு மாநிலத்தில் மாவட்டத்தில் இருப்பாங்க, அவங்க அது கிடையாது. அப்போ இவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, சீர்மரப்பினர் இவங்களை தனியாக கிளாஸிஃபை பண்ணி இவங்களை வச்சுருப்பாங்க அந்த மாவட்டத்துலேருந்து வந்தால் மட்டும். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள், அதனுடைய அடிப்படையில் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சிட்டி பேஸ்டுன்னு ஒன்றுமே கிடையாது.
இது என்ன செய்யறது? நான் இன்னும் அந்த அர்பன் சோசியாலஜிலாம் படித்து பார்த்தா தான் தெரியும் அதான் மாறியிருக்கான்ட்டு. எப்படின்னா இது இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு இது இப்போ இந்த இங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இதெல்லாம் பார்க்குறதுல நீங்கள் சொல்லுவீங்களா? இந்துல ஒரு மேட்ரிமோனியல் காலம் இருக்குல்ல, எவ்வளோ எங்க முதல்ல இருக்கிற படிநிலையில் எந்த மாற்றமும் கிடையாது, எக்ஸப்ட் அநேகமாக நாடார்களை தவிர. ரைட்டா? நாடார்கள் முதல்ல வந்து அவங்க நாடார்கள்னு சொல்லப்படாமல் சாணார்கள்னு சொல்லப்பட்டாங்க, அவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க பொருளாதாரத்தில் அவங்க வந்து ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு காஸ்ட். அவங்களுடைய ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு 100 வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நாடார்கள்னு சொன்னது அது மட்டும் இல்லை, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் தெரியுமா? அவங்க நாடார்னு அவங்க கூட்டுக்க கூடாதுன்ட்டு கோயிலுள்ள வரக்கூடாது, தனியாக கோயிலே கட்டிட்டாங்க அவங்க பல ஊர்களில். அது மாதிரி வந்து அவங்க வந்து தனியாக வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐடென்டி எல்லாத்தையும் அரேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இப்போ திருநெல்வேலியில் இருக்க ஒரு வெள்ளாளர் இருக்கார்னு வச்சுங்க, அந்த நாடாரை வந்து அவர் சமமான தனக்கு சமமாக நடத்துவாரா? பல கோடி பணம் இருக்கும் அவர்கிட்ட, யார்கிட்ட? நாடார்கிட்ட. இவர்கிட்ட ஒன்றும் இருக்காது, கஞ்சி குடிக்கிறதுக்கு வழி இருக்காது. ஆனால் என்ன சொல்வார்? அவன் கிடக்கான் ஜானா, அப்படி தான் பேசுவான். அதனால் என்ன ஆகிடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இதே மனசில் தானே கட்டமைக்கப்படுது. மனித மனதில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போது அவன் எப்படி கட்டமைச்சிருக்கான், அவனை பற்றி பரவலாக ஒரு எப்படி கட்டமைச்சிருக்காங்க? எல்லோரும் என்ன ஏற்றுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மனசளவில் சனாதனத்தை ஏற்றுருக்கான் எல்லாரும். அதனால தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் அவனை பார்க்குறான் என்னன்ட்டு, அவன் யாருன்ட்டு. அந்த படிநிலையை ஏற்றுக்கலன்னு வச்சிங்களேன், இதுக்கு மீனிங் கிடையாது. படிநிலை ஏற்றுக்கிறதுனால தான் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சமுதாயத்தில் அவன் பின்தங்கியிருக்கிறானா அல்லது வந்து பிற்படுத்தப்பட்டிருக்கிறானா அப்படிங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கனா, சமுதாயத்தில் வந்து அவன் எங்கே இருக்காங்கிறத வச்சு தான் இப்போ தீர்மானிக்கப்படுது. மனசில் நினச்சிட்டேலாம் போய் சொல்ல முடியாது. அவன் நீங்கள் வந்து எவிடன்சஸ் கொடுக்கணும். என்ன எவிடன்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி வந்து சமுதாயத்தில் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வச்சுருக்கோம் எங்களை அப்படின்ட்டு. கமிஷன் இருக்குல்ல, கமிஷனில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ரெப்ரசன்ட் பண்ணான் போய். என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இது நிறைய கூத்தெல்லாம் நடந்திருக்காது, ஒரு பெரிய கதை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்சஸ் ஃபஸ்ட்டு காஸ்ட் எடுக்கும்போது அவன் என்னென்ன கொஸ்டின்லாம் வச்சான் அந்த சென்சஸில், அவன் கண்டுபிடிக்கிறான் வெள்ளக்காரன் என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு கேட்டினா, இல்லை இத்தனை ஜாதி இருக்குங்கிறான், இந்த ஜாதியில் எங்கே இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணுவியா ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த மாதிரி, அதாவது பிராமணியத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்குங்கிறதான் மெஷர். புரியுதா உங்களுக்கு? சில இப்போ தலித்ல கல்யாணம் ஐயர் போய் கல்யாணம் வைப்பற, புரியுதா? அதே மாதிரி ஈமச்சடங்கு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க, உனக்கு யார் பண்ணுவா? இது மாதிரி ஒரு 16 கேள்வி கேட்குறான். கேட்டுட்டு இதில் எல்லாத்துலேயும் எங்கெங்கே இருக்காங்கிறத அதிலேருந்து வச்சு அசஸ் பண்ணுறான். அப்போ பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி உங்கள் ஜாதியை பற்றி சொல்லுங்கிறான். ஒருத்தனை என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டினாக்கா, நாங்கள் அங்கேருந்து வந்தோம் இங்கேருந்து வந்தோம்லாம் சொல்லி பார்த்தாங்க. சில கம்யூனிட்டியில் படித்தவன் இருப்பான், அவனே எல்லாம் புருடா கட்டு கதை எழுதணும்ல, அதெல்லாம் எழுதிறானுங்க. நிறைய பேரால் எழுத முடியல. ஏன் எழுத முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆள் இல்லை அவன்கிட்ட படித்தவன். அப்போ என்ன பண்ணானுங்கன்னு கேட்டிங்கன்னா, காசு கொடுக்குறது. யாருக்கு? படித்தவன் தான் இருப்பான்ல, ஏ எங்கள் ஜாதியை பற்றி எழுதி கொடுறா அப்படின்னு சொன்னால் அவன் எழுதுவான். எங்கேருந்து எழுதுவான் தெரியுமா? இந்திரன்லேருந்து தோன்றுறேன்னு எழுதி கொடுப்பான். இதை கொண்டு அவன்கிட்ட கொடுக்குறது. கொடுத்தவொன்னே அவன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு எல்லாரும் இந்திரன்லேருந்து வந்தானா, எவன் தான்டா இங்கேருந்து வந்தான்னு பார்த்துட்டு, அந்த கொஸ்டின் அடுத்த 10 வருஷம் நடக்கும், அடுத்த 10வது வருஷம் சென்சஸ் நடக்கும்போது கொஸ்டினை மாற்றுறாங்க. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் கொண்டு வந்து விடுதுன்ட்டு. அந்த அவ்வளோ கன்ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் என்னாச்சு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வேலைக்காகாதுன்னு சொல்லி நிறுத்திட்டான். இதெல்லாத்துலேயும் ஒரு பாடமும் கற்றுக்காமல் 2014 என்ன பண்ணானுங்க, போய் நான் வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரெஸ்பாண்ட் போய்க்கிறான், எந்த காஸ்ட்டுன்ட்டு. அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு காஸ்ட்டு சொல்கிறான். இப்போ கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது 43,000 காஸ்ட்டு 40 இப்போ ஒவ்வொரு நாளையும் சப்காஸ்ட் இருக்குது, அதுக்கும் கீழே ஒன்று இருக்குது. இப்போ போய் கேட்டவொன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, எல்லோரும் அவன் அவனுக்கு என்னென்ன தோணுதோ அவன் சொல்லிட்டான், எல்லாத்தையும் எழுதிக்கிட்டானுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சர்வே போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், யாரெல்லாம் சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கொஸ்டினரை ஓப்பனாக வச்சுட்டு போனீங்கன்னு வச்சிங்க, அதுலேருந்து என்ன வருங்கிறது உங்களுக்கு தெரியும். 100 பேர் சாம்பிள்னு சமாளிச்சிடலாம். 1000 சாம்பிள் வந்துன்னு வச்சிங்களா, அதுக்கு வந்து பதிலை பார்த்தீங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அது பார்த்தீங்களா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் தவாளிக்கிறதுக்கு இதில் தவாளிக்கிறதுக்கு ஒரே வழியான லிஸ்ட்டோட போகிறது. கஷ்டம். இப்போ அதனால் இந்த அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த காஸ்ட் சென்சஸ் வெளியிலே வரமாட்டேங்குது.
ஃபஸ்ட்டு நம்பர் தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை பண்ண முடியும். பேக்வர்ட்னஸ் அதுக்கப்புறம் தான் வரும் அது. பாடத்திட்டத்தில் அவங்க ஒன்று எதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பாடப்பட்டதுங்க இப்போ அது புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் எது வேணும் எது வேணுங்கிறதுலாம் ஒன்று சீரியஸான ஒரு தாட் வந்து இவங்க அதெல்லாம் பண்ணதாக எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. முன்னாடிலாம் வந்து பாடப்புத்தகம் நான் படிக்கும்போது அந்த பாடப்புத்தங்களுக்கும் இப்போ இருக்கிற பாடப்புத்தகம் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போலாம் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்குலாம் பாடப்புத்தகங்கள் அவங்க தயார் பண்ண புத்தகங்கள்லாம் பிரமாதமான புத்தகங்களாக இருந்தது. இப்போ எல்லாம் சும்மா டுபாக்கு புத்தகமாக விட்டுட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் காசு வாங்குறது. இப்போ பார்த்தீங்களா எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமேலும் கேஸ் போடுறான் என்னென்ட்டு இவங்க இதில் காசு வாங்கலாம் அதில் காசு வாங்கலாம். டெக்ஸ்ட் புக் சொசைட்டி அப்புறம் எப்படி நடக்கும் சொல்லணும்னு பார்ப்போம். அதுக்கு ரொம்ப சீரியஸான எஃபர்ட்லாம் வேணும். எதுக்கு ரொம்ப சீரியஸான எஃபர்ட் அதுக்குண்டான நாட்டில் நம்மள்ட்ட கிடையாது. எதுக்குண்டான நாட்கள் கிடையாது. நல்ல ஒரு பாடப்புத்தகம் எழுதுறதுக்கு உண்டான நாட்கள் நம்ம இத்தனை இத்தனை 25 யூனிவர்சிட்டி இருக்குல்ல அதில் ஆள் கிடையாது. அவன் இந்தியா ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரானுங்க. அதுமாதிரி இங்கே பண்ணணும்ல இங்கே பண்ண மாட்டேங்கிறானுங்களே எவனாவது அதுக்கு ஒரு குரூப்பு இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுற கோஷ்டி மாதிரி தான் அதுவும். அதுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அவனை மாற்றி அவனையே கூப்பிட்டு எழுத சொல்கிறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் அதில் வந்து சீரியஸான எஃபர்ட்டும் இல்லை அதை பற்றி அவுட்புட்டும் இல்லை. எல்லாமே இதில் போய் மாட்டிக்கிச்சு இதில் போய் மாட்டிக்கிச்சு. பேட்டர்னேஜ் காசு அதில் போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அதுலேருந்து என்ன வரும் அதுதான் வரும். நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இது லெஜிஸ்லேஷன் சரின்னு சொன்னாங்க நாளைக்கு அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இது அமெண்ட்மெண்ட் அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறான் வச்சுங்க. இனிமேல் வந்து என்ன கிடையாது இனிமேல் வந்து சோஷியல் கிரைட்டரியா கிடையாது எக்கனாமிக் கிரைட்டரியான்னு சொல்கிறான்னு வச்சுங்க என்ன பண்ண முடியும். அதான் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டானே ஏற்கனவே அந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த அமெண்ட்மெண்ட்டை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதி இருக்கக்கூடாது மதம் மட்டும் இருக்கிறதுங்கிறது தான் இப்போ அவங்களுடைய பெரிய முயற்சி. அதுதான் ஈஸி அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் இந்துக்கள்னு சொன்னால் அதை கட்டமைச்சிடலாங்கிறது தான் அவங்களுடைய கனவு. அப்போ ஆரம்பத்துலேருந்து இவங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதிங்கிறதே ஒத்துக்கிறது இல்லை. மதம் மட்டும்தான் ஒரே ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டால் அந்த டிவிஷன்லாம் வராமல் அவன் இல்லாட்டி பிஜேபி வந்து 25 வருஷம் படி வந்திருப்பான். அதை காலி பண்ணது விபி சிங் தான். என்ன பண்ண மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த சிங்குலர் ஐடென்டிட்டி இருக்குல்ல எந்த சிங்குலர் ஐடென்டிட்டி மதம்ங்கிறத அதை பிரேக் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவன் 25 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எதுக்கு திரும்ப அதை பிடிக்கிறதுக்கு. இப்போ அதனால் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டோம்னா பழைய மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். அதுக்கு உண்டான ஃபஸ்ட் எஃபர்ட் இது. இது வந்து அவங்க பல தளங்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து சரியில்லை இது சரியில்லை சரியில்லைன்ட்டு. உண்மையிலே பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் வந்து மைனாரிட்டிஸ் இவங்க தான் வந்து ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ரிசர்வேஷன் எக்கனாமிக் பேசிஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து மைனாரிட்டிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க சில கவர்மெண்ட் டேட்டாஸ் வச்சு சில சப்ஸ்டன்ஷியேட் பண்றாங்க. அது நம்ம எப்படி அதுதான் உண்மையும் என்ன உண்மை அதுக்கான நியாயங்கள் என்ன சார் எதுக்கான நியாயங்கள் பொருளாதார நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டோம்னா தான் நியாயத்தை பத்தி பேச முடியும். எதுக்கு பொருளாதார இது உண்மை இது ஃபேக்ட் அது 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 ஃபேக்ட் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10% வந்து நிறைய அதிகமாக முஸ்லீம்ஸ் தான் வர முடியும் தலித் கிறிஸ்டின்ஸும் வரணும் அப்படிங்கிறத அதில் வரும். ஆனால் நீங்கள் அதை எப்போ அதை பற்றி விவாதத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கன்சிட் பண்ணிட்டு தான் உள்ளே வரீங்க. எந்த பாயிண்ட்டை பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா தான் யாருக்கு போகுதுங்கிற கேள்வி வருது. நம்ம என்ன சொல்கிறோம் அதுவே வந்து வேக்காடு வைக்கிது நம்ம அதை நிறுத்த அங்கே போனோம்னா இதுக்குள்ளே போக வேண்டிய வேலை கிடையாது நமக்கு. அது வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான். இதுக்கு ஒன்றும் காலக்கெடு கிடையாது. இதுக்கு எஜுகேஷனுக்கும் இதுக்கு இருக்குல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அது காலக்கெடு கிடையாது. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மட்டும்தான் 10 years சொன்னது. ஏற்றத்தாழ சமுதாயம் சாத்தியமாக இல்லையாங்கிறது இது எல்லாமே என்ன தெரியுமா இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு ஐடியல் ரைட்டா. சாத்தியமாக சாத்தியம் இல்லையாங்களா இல்லை ஒருத்தன் சாத்தியம்னு நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாத்தியம் அது சாத்தியம்
ஒன்றும் இல்லை. இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கையை சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேகமாக வளர்ந்தீங்கன்னா எல்லாரும் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம், வறுமையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியல் ஒரு வாழ்ந்து வச்சுருக்காங்க. மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் க்ளீனாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம், ரிசோர்ஸஸை கரெக்டாக அலோகேட் பண்ணோம், இன்எஃபிஷியன்சி இருக்காது. அப்போது க்ரோத் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணிங்கன்னா எல்லாரும் வறுமையிலேருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை பாரு இந்தியாவை பாருங்க தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களுடைய கற்பிதத்தில் இருக்க உலகம் என்ன பண்ணிங்கன்னா எல்லோரும் சுபிட்சமாகிடுவான், ஆனால் நீ என்ன கேட்கக்கூடாது, ஏன் அவன்ட்டு நிறைய பணம் இருக்குது நீ கேட்கக்கூடாது. நிறைய பணம் இருந்தால் தான் இவனையெல்லாம் வளரலாம். யார்கிட்ட பணம் இருந்தால் மேலே கொண்ட நிறைய பணம் போச்சுன்னா தான் வேகமாக வளரலாம், ஆனால் நீ அதை பற்றி பேசக்கூடாதுங்கிறது அவங்க உலகம். இன்னொரு உலகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது மாதிரி தான் வளரணும்னு அவசியம் கிடையாது, இதை வந்து ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், இது வந்து இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டானது, அதில் அவருடைய பலன்கள் வந்து இன்னும் பெரிய அளவில் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் வந்து கண்மூடித்தனமான வளர்ச்சி, இந்த வளர்ச்சி வந்து என்ன செய்யுது இயற்கையை வந்து பேரழிவு உள்ளாகுது, இது சஸ்டெயின்டாக க்ரோத் கிடையாது, அதனால் இந்த வளர்ச்சி விதத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு ஒரு ஐடியல். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியல் வச்சுட்டு இருப்பான், ஒவ்வொருத்தரும் அதை நோக்கி போயிட்டுருப்பான். அதில் எல்லோரும் அவன் என்ன நினைப்பான்னா அது சாத்தியம் தான் நினைப்பான். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு வச்சு, எதில் நம்பிக்கை இருக்கோ அது சாத்தியம் தான் நினைப்பீங்க நீ, அவ்வளோதான். இந்த தம்பி 100 கேள்வி எதை கேட்குறவங்க முடிச்சிட்டோம். ஆனால் வேலை வாய்ப்பு வளர மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, என்னது எலாஸ்டிசிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டின்னு. எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது 0-1 நடுவில் இருக்கணும். அதானே எலாஸ்டிசிட்டி எல்லாமே அப்படி தானே 0-1 உள்ளே இருக்கும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பொருளாதாரம் வந்து 10 விழுக்காட்டில் வளருது அப்படின்னு சொன்னோம்னா எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி 1 அப்படின்னு சொன்னோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் 10% வளரும் எக்ஸாக்டாக ஈக்குவலாக. எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி குறைய என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத்துக்கு இருக்குது சம்மந்தம் எல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு மாலை பொருள் என்ன பேசுகிறோம், இந்தியா தான் உலகத்திலே அதிவேகமான வளரக்கூடிய நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அடுத்த நாள் மாலையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியாவில் வேலை வாய்ப்பே பெருகலை அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டிங்கிறது 0.1 வந்துருச்சு இப்போ, பட் ரெண்டாவது இருந்தது 0.2 இருந்தது, இப்போ 0.1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10% ஜிடிபி வளர்ந்ததுனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு 1% கூடும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இப்போ நமக்கு 6% அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 6.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து எந்த ரேட்டில் வளரணும், வருஷத்துக்கு 70% வேகத்தில் வளர்ந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் தீர்க்க முடியும். இப்போ இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அது சாத்தியமா? அதனால் இப்போ இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னா, இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது ஒரு பெரிய டிஸ்ஜங்ஷன் வந்துருச்சு, இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பின்மை வந்துகிட்டு இருக்குது ரொம்ப வேகமாக. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஏன் அது வந்திருக்கு அப்படிங்கிறது. ஹெல்த்துக்கு செலவு பண்ணுறது ஜிடிபியில் ஏன் அவ்வளோ குறைவாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அவ்வளோதான் ஒதுக்குறாங்க, அதனால் குறைவாக இருக்குது கேட்டு அதான் 3 அவன் போ அது போதும்னு நினைக்கிறான். இப்போ ஐசிடிஎஸ்க்கு போன வருஷம் வந்து ஏற்கனவே செலவு பண்ணாத 50% கட் பண்ணியிருக்காங்க, அது போதும் அவங்களாம் அப்படின்னு நினைக்கிறான். என்ன சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து அது ரொம்ப நன்மைன்னு, கொஞ்சம் பேர் வந்து அது பெரிய நன்மைன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரில் கெயில் ஓமெட்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, அவங்க வந்து ஒரு சோஷியாலஜிஸ்ட்டு, நிறைய நம்ம இந்தியன் சிஸ்டத்தை பற்றி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து வாராதம் அந்த மாமணினாங்க அப்படின்னா, இந்த இதுலேருந்து இந்த காஸ்ட் பேரியர்லேருந்து உடச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், அது மக்கள் வந்து எல்லாம் வளரும்போது இவங்களும் பெரிய அளவில் பயன்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மொத்தமாகவே எல்லோரையும் காலி பண்ண போகிறானுங்க, எவனுக்கும் இதுலேருந்து பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது, மிகப்பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க போகிறாங்க, மற்றவங்களும் ஏதோ டோக்கனாக. இப்போ ரெண்டாவது சொன்னது தான் சரியாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, லோயஸ்ட் 50% ஆஃப் பாப்புலேஷன் இருக்குல்ல பாட்டம், அவங்களுடைய வெல்த் வந்து கடந்த 20 வருஷத்தில் வந்து டபுள் ஆகிருக்கு. ரைட், அவங்க ஒன்றாகலைன்னு நம்ம சொல்ல முடியாது, டபுள் ஆகிருக்கு. அதனால் அவ்வளோ பேர் வந்து வறுமையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஆனால் மேலே போக போக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சி வேகம் இருக்குல்ல அது பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. எப்படி இருக்குது, மேலே 1% வந்து 2000% அதிகமாக இருக்குது, அதுக்கு மேலே 0.1 போனீங்கன்னா 4000%, அதுக்கு மேலே 0.01 போனீங்கன்னு வச்சுங்க எங்கேயோ போயிடுவாங்க. இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் கூட மிகப்பெரிய 8 பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வெல்த் வந்து கிட்டத்தட்ட 30% இருக்கு, வெறும் 8 பேர். ஆமாம், 50% இல்லை, 8 பேர் 9 பேர் அவங்கள்ட்ட 30% இருக்குங்க. மீதி இருக்க 50 பேர் கீழே காணலாம், கீழே 50% கிட்ட இருக்கவங்களுக்கு 10% அந்த மாதிரி இருக்கு மொத்தமாகவே வெல்த், எல்லாத்து நாட்டில் இருக்க வெல்த் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா. மிக்ஸ்ட் எக்கனாமில எங்கே இருக்கு, பேரில் தான் இருக்குது மிக்ஸ்டே கணக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பி நீங்கள் எதை கேட்டீங்களா? அதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்டே போய் கேளுங்க,
இல்லை இல்லை, எனக்கு இது வரைக்கும் அது புரிஞ்சதே இல்லை. என்ன புரிஞ்சதில்லை, எப்படி இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க பேட்டியெல்லாம் கேட்டு பார்த்தா அப்பயும் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ரொம்ப புரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப முட்டாளாக இருக்க முடியும், அவங்களுக்கு தான் புரியும். எக்கனாமிக் வந்து கம்மி பண்ணுங்கள், 8 lakhs இருக்கக்கூடாது, கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிடராயி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே அதை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாகவே அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் எடுத்துட்டு அது சரியாயிடுமா? நான் கூட ரொம்ப நாள் அனுபவிச்சிருக்கேன், நானே அனுபவிக்கிட்டேன். அதான், அதனால் நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க, என்ன கேளுங்க. ஏங்க எங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது உங்கள் வாதம், நீங்கள் கொஞ்சம் சொல்கிறாங்க எங்களுக்கு புரியற மாதிரின்ட்டு. சார், என்ன வந்து தனியாருடைய பங்களிப்பு இல்லாமல் வந்து ஒரு இந்த மாதிரி இப்பொழுது ஒரு உலக சூழலை வந்து வளர்ச்சி சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில ஆர்குமெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு சைனா மாதிரியான சில உதாரணங்கள் சொன்னாங்க. ஆனால் அது அவங்க என்ன சொல்கிறாங்க, தனியாருடைய பங்களிப்பு இருக்கணும், ஆனால் கட்டுப்பாடுங்கிறத வந்து அரசுகிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தா அவங்க மொத்தமும் தனியார் எஃப்டிஐ அப்படின்னு பல விஷயங்களும் எல்லாருமே தனியார் அந்த முதலாளித்துவத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காலேயே வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மொத்தமாக இங்கே திறந்து விட்ட மாதிரி அங்கெல்லாம் திறந்து விட முடியாது. என்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா செக்டாருக்கும் என்ன இருப்பாங்கன்னா ரெகுலேட்டர்னு ஒருத்தர் இருப்பான் எல்லா செக்டாருக்கும். அந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்கும், அவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எவ்வளோ அவனுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குது, ஒரு பிஸ்னஸில் அவனுடைய ஷேர் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு மேலே போகவே விட மாட்டான், கம்பெனி பிரியுமா இல்லாட்டி. அந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரெகுலேட்டரி சிஸ்டம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முற்றுரிமை யாராவது ஒரு நிறுவனமோ சில நிறுவனங்களோ பெற்று அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்தையும் வாரி வாயில் போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுல வந்து அந்த ரெகுலேட்டரி சிஸ்டம்லாம் வேலை செய்யுமா என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அல்லது ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்கன் மார்க்கெட்ங்கிறது அவனுடைய மொத்த மார்க்கெட்லேயே துணுண்டாயிடுச்சு. ரைட்டேன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வர வருமானத்தெல்லாம் தனித்தனி நாடுகளோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான், தனி நாடுகள் தனி அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் போட்டு அந்த பணத்தெல்லாம் மட்டும் போய் அங்கே பார்க் பண்ணிடுறான், அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெகுலேட்டரி சிஸ்டம் எவ்வளோ வேலை செய்யும் எவ்வளோ வேலை செய்யாதுன்ட்டு. அது அந்த ஊர் கதை. நம்ம ஊர் கதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, இங்கே ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னா, டெலிகாம் செக்ரட்டரியாக இருப்பான் முதல் நாள் வரைக்கும், இன்றைக்கி ரிட்டையர் வரான்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியுடைய சேர்மனாக போட்டுருவாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன வரணா, செக்ரட்டரி. இங்கே வந்தோடனே ரெகுலேட்டர். அப்போது அவன் என்னத்தை ரெகுலேட் பண்ணுவான், இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவால்விங் டோர்னு பேர். நம்ம சில ஆஃபீஸ்லலாம் பார்த்துருக்கீங்கள, ஒரு கதவு இருக்கும், அப்படி தள்ளிட்டு உள்ளே போவீங்க, அந்த கதவு அப்படியே சுற்றி வரும், நீ திருப்பி அதிலே வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் கூல் ஆஃப் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சீனியர் பியூரோக்ராட்ஸ் 5 வருஷத்துக்கு ப்ரைவேட் செக்டர்லேயோ ரெகுலேட்டரி பாடிலையோ எங்கேயுமே அப்பாயின் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னாக்கா அந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இங்கே உட்காந்துருக்கும்போது செஞ்சு கொடுத்துருவான்ட்டு. ஆனால் இப்போ யார் அதெல்லாம் கேட்குறா, யார் அதெல்லாம் பார்க்குறா, யாரும் பார்க்குறது இல்லையா. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில், பப்ளிக் எவ்வளோ பார்ட்னர்ஷிப் இருக்குன்ட்டு, பப்ளிக் ஷேர் எவ்வளோ இருக்குன்ட்டு. பேர் தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். சும்மா அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டோட ரெப்ரஸன்டேஷன் அங்கே இருக்கணும், அவனுக்கு காரியம் ஆகிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கெடுக்கிட்டு நடக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அங்கே உட்கார வச்சிருப்பான் மூலையில், அவ்வளோதான். அதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம். மற்றபடி அதுலேருந்து வந்து இதில் டிரான்ஸ்பரன்சிங்கிறதே கிடையவே கிடையாது, சொல்லவே மாட்டானுங்க. இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்கேன், அது வந்து தமிழ்நாடு ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது என்ன ரொம்ப ஒருத்தன் வச்சுருக்கான், அது வந்து பப்ளிக் ப்ரைவேட் தான் பேர் இருக்குது. ஆனால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க, யார் எவ்வளோ பண்ணியிருக்கா, அதுலேருந்து என்ன வருது, அதில் கவர்மெண்ட்டுடைய ஷேர் என்ன, அதெல்லாம் எதுவுமே யாருக்கும் பப்ளிக்கில் கிடையவே கிடையாது. பப்ளிக் டொமைனில் வைக்க மாட்டாங்க அது. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், எல்லா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் இந்த கதையில் தான் நடக்குது. அதனால தான் எம்பிசின்னு ஒன்று பிரித்தாங்க. அது அப்படி இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன செய்ய முடியும்னா, ஒரு ப்ராட் லெவல் வரைக்கும் தான் போக முடியும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்று ஒன்றா பிரிக்கிற மாதிரி இடம் போகிறோம். எப்படி 6% உனக்கு, உனக்கு 3/4%, உனக்கு 3.25%னு பிரிக்கிற மாதிரி இடம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப துல்லியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும். துல்லியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ அதை வெளியில் விட்டுறதுக்கு ஒரு காரணம் வெறும் டெக்னிக்கல் விஷயம் மட்டும் கிடையாது. எது இந்த காஸ்ட் சென்சஸை என்ன ஆகணும், பெரிய பெரிய ரப்ச்சர் ஆகும் அதை வெளியில் விட்டோம்னா. ஏற்கனவே வந்து பீகாரில் யூபியில் என்ன சொல்கிறாங்க, ஓபிசிஸ்லாம் எங்கள் பாப்புலேஷனுக்கு தகுந்த ரெப்ரஸன்டேஷன் நீ கொடுக்க மாட்டேங்கிறன்னு கேட்டுக்கிட்டுருக்கேங்க. இந்த டேட்டா வந்துன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யாரை எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ எவ்வளோ பேர் இருக்காங்கிற க்ளீனாக தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, 1931 சென்சஸ் இருக்குல்ல, அதை வச்சு ப்ரொஜெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இந்த 2011 சென்சஸ் டேட்டா வந்ததுன்னா ரணகலம் ஆகிடும். இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. யாரால,
பிஜேபியால் மேனேஜ் பண்ண முடியாது, காங்கிரஸால் மேனேஜ் பண்ண முடியாது, யாராலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, இது ஏன்டா எடுத்தோன்னு இப்போ அப்படியே அம்மா கமக்கமாக வச்சுட்டுருக்காங்க, வெளியில் விடமாட்டாங்கன்னு தான் என்னுடைய கணக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வாய்ஸ் கிடையாது, யாருக்கு வாய்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஓபிசிக்கு எஸ்சிக்கெலாம் வாய்ஸ் கிடையாது முன்னாடிலாம். முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா, யூபி வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, எவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பிராமின்ஸ் தான் சீஃப் மினிஸ்டராங்க தொடர்ந்து. அப்புறம் தானே இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டிலாம் வந்ததுக்கப்புறம் தான் ராமநகர் லோகி அவனுடைய ஃபாலோவர்ஸு, ஜெயபிரகாஷ் நாராயணுடைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், 77 அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வருது. 77 எலெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஆட்கள் வந்து பவருக்கே வந்து சேர்றாங்க. இப்போ என்ன வாய்ஸ் நிறைய இப்போ பார்லிமெண்ட்லேயோ இதுலேயோ வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, தலித்துக்கு நிறையா ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஓபிசிஸ்க்கு இருக்குது, அவங்களாம் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா, இதை விட மாட்டாங்க, பெரிய தொல்லையாயிடும் அவங்களுக்கு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வெளியில் விடாமல் வச்சுருக்காங்க. ஒரு ஆம் அது ஒரு பெரிய ஒரு இது தானே, நாலேஜ் தானே, அது பெரிய நாலேஜ் இல்லையா, அது எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த், அது இப்போ யாருக்கும் தெரியாது யார் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. அது இல்லாத வரைக்கும் அவனுக்கு நல்லது, தெரியாத வரைக்கும், அதனால அப்படியே வச்சுருக்காங்க. சரி.